ஃபிஷ்ஷர் வச்சு எப்படி கீ செயின் போடுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கு நம்ம ஒன்றரை எடுத்துக்கலாம், ஒன்றரை அடியில் ரெண்டு ஒயர். நான் வந்து க்ரீனும் பிங்க்கும் எடுத்துருக்கேன். எனக்கு இந்த ரெண்டு கலர் ஒயர் வந்து ஒன்றரை மீட்டர் ரெண்டும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் போடுறது, அதுக்கப்புறம் நரப்பில் நான் ஊசி போட்டுருச்சு. இது வந்து நம்ம சாதா நாட் போடுறோம். இலைச்சிட்டு சாதா நாட் இது வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் சொல்லி தரலாம், ஈஸியாக போட சொல்லி சொல்லணும். பாருங்க இப்படி போட்டாச்சா, இப்படி ரிட்டன் திருப்பிட்டு தேய்ச்சி இப்படி இந்த இடம் நீட்டாக இருக்கும். இந்த ஒயரில் கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு அப்படியே ஏதாவது கரெக்டாக நிற்கும். மடங்க கொடுத்து திரும்பக்கூடாது ஒயர் இப்படி இப்படி இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சாதா நாட்டு வந்து இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் வச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த இடம் வந்து அழுத்தி விட்டுருங்க, நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இடத்த அப்படி அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி இது ஒரு ஒன்று மட்டும் லூஸாக வச்சுக்கோங்க. இப்படி இப்படி அப்படி திருப்பின மாதிரி இப்போ நல்லா அப்படி இப்போ வந்து அழைத்து விடுங்க. நல்லா நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிடும். அமைஞ்சா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாது, சான்ஸ் இல்லை. வந்து நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு அடுத்தது நல்லா டைட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் லுக்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். வேறு தெரியும் இந்த இடம் பாருங்கள் நல்லா இப்போ நல்லா இந்த இடம் வந்து நம்ம நாட் போட்டு முடிஞ்சோம்னா நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா எடுத்துக்கோங்க, எடுத்து நான் நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு அடுத்தது இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா இந்த இடத்த வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்ணுறோம், நம்ம லீவுல சொல்லி சுருகிட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இதாகிடும். கொஞ்சம் பெருசாக போயிடும், அதனால போக மாட்டேங்குது.
இது கொஞ்சம் நீளமான மாதிரி விடணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய உயரக்காரனால விட்டுட்டு இதே மாதிரி அதே மாதிரி இந்த அளவுக்கு அதே மாதிரி இதுவும் இந்த அளவுக்கு விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா எப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம நான் நரம்பு வந்து எடுத்திருக்கேன், எடுத்து ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன். நம்ம இந்த க்ரீனில் வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை பிங்க்கில் வேணாலும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த பாதி இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீச்சரிங் இது மாதிரி இருந்தால் ஓகே, இது போட்டு ரெண்டையும் நல்லா கட்டி விட்டு நல்லா டைட்டாக ரெண்டு மூணு நாட் போட்டுருங்க டைட்டாக. மூணு போட்டுட்டு நம்ம இதை இப்போ கட் பண்ணிடுறோம். நம்ம இப்போ கீச்சைன் இப்படி பண்ணியிருக்கோம்னு பாருங்க, பாருங்க நல்லா இருக்கா.